வணக்கம். எஸ் நாகராஜன், தமிழ்நாடு மின்சார வாரிய ஊதிய ஓட்டுவோர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். தமிழ்நாடு மின்சார வாரிய ஊதிய ஓட்டுவோர் சங்கத்தினுடைய 50வது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சிகள் மாநில மாநாடு இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோவை கொங்கு மண்டலமாம் கோவை மண்டலத்தில் வைத்து மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மின்சார வாரிய ஊதிய ஓட்டுவோர் சங்கத்தினுடைய தாரக மந்திரமே வாரியம் வளம் பெற வேண்டும், வாரிய நலன் காக்க பாடுபடுகின்ற ஒரு தொழிலாளர்கள் கொண்ட ஒரு சங்கம் தமிழ்நாடு மின்சார வாரிய ஊதிய ஓட்டுவோர் சங்கம். இதற்கு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், நடந்து முடிந்த புயல் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்ற காலகட்டத்திலெல்லாம் தமிழ்நாடு மின்சார வாரிய ஊதிய ஓட்டுவோர் சங்கத்தினுடைய நண்பர்கள் ஓட்டுநர் தொழிலாளர்கள் மிகுந்த இன்னல்களுக்கிடையே தங்களுடைய உயிர்களை எல்லாம் துச்சம் என மதித்து இரவு பகல் பாராது அந்த பணிகளை எல்லாம் மிக சிறப்பாக செய்து முடித்துள்ளார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. அதேபோல தொழிலாளர்களுடைய குறைகள் அரசுகள் மாறி மாறி வந்தபோதெல்லாம் எங்களுடைய தொழிலாளர்களுடைய குறைகளை எல்லாம் பல நேரங்களிலே எடுத்து சொல்லியிருக்கிறோம். கடந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தத்திலே எங்களது குறைகளை எல்லாம் முன்வைத்திருக்கிறோம். அந்த குறைகளெல்லாம் தீர்க்கப்படாத காலகட்டத்தில் இன்றைய தினம் மாநில பொதுக்குழுவில் அந்த தீர்மானங்களை கோரிக்கைகளை எல்லாம் தீர்மானங்களாக முன்வைத்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே இயங்கி கொண்டிருக்கின்ற தனியார் ஒப்பந்த வாகனங்களை எல்லாம் மாற்றி வாரியத்திற்கு சொந்தமான வாகனங்கள் வாங்கி வழங்கிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். இரண்டாவது, ஏற்கனவே எங்களது கோரிக்கையை ஏற்று தனியார் வாகனங்களை எல்லாம் மாற்றி படிப்படியாக ஒரு சில வாகனங்களை எல்லாம் வாங்கி வழங்கி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வாரியத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த மாநாட்டிலே தீர்மானமாக நன்றி தெரிவித்து தீர்மானம் போட்டிருக்கிறோம். அதோடு தமிழகம் முழுவதும் அனைத்து மின் பிரிவுகளிலும் காலியாக இருக்கின்ற ஓட்டுநர் பணியிடங்களை எல்லாம் வேலைவாய்ப்பு அலுவலகம் அல்லது உள்முக தேர்வு வழியாக நிரப்பிடக் கேட்டு தீர்மானங்களை எல்லாம் வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நீண்ட நாள் எங்கள் தொழிலாளர்களுடைய கோரிக்கையான களப்பணி தொழிலாளர்களோடு ஓட்டுநர் தொழிலாளர்களை ஒப்பிடுகையில் ஒரே கல்வி தகுதியில் நமது ஓட்டுநர்கள் வாரியத்தில் பணியேற்பு செய்தாலும் அவர்களுடைய பதவி உயர்வுகள் என்பது காணல் நீராகவே இதனால் வரை இருந்து வருகிறது. களப்பணி தொழிலாளர்கள் பணியேற்பு செய்த காலகட்டத்தில் ஓட்டுநர்களோடு ஒப்பிடுகையில் குறைந்தபட்சம் 4 பதவி உயர்வுகளை பெற்று அவர் பணி காலங்களை சிறப்பாக கழித்து வருகிறார்கள். ஆனால் அவர்களோடு பணியேற்பு செய்த ஓட்டுநர் தொழிலாளர்கள் மட்டும் ஒரே ஒரு பதவி உயர்வில் சீனியர் டிரைவர் முதுநிலை ஓட்டுநர் என்கின்ற பதவி உயர்வில் கிட்டத்தட்ட 27 வருடங்கள் என்று ஒரு பதவி உயர்வை மட்டுமே பெற்று பணி ஓய்வு பெறுகின்ற ஒரு அவல நிலையில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் நிர்வாகத்திடம் பலமுறை எடுத்து சொல்லியிருக்கிறோம். மின்சார வாரியத்தில் ஓட்டுநர் தொழிலாளர்களுக்கும் மற்ற தொழிலாளர்களைப் போல பதவி உயர்வுகள் பாரபட்சமின்றி வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை எல்லாம் இன்றைய தினம் முன்வைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 17 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வாரிய தலைவர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் இந்த மாநாட்டின் மூலமாக இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்திருக்கிறோம். நிச்சயமாக விரைவில் செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறோம்.